हाय फ्रेंड्स वेलकम टू ससीज़ किचन इनके नाम वो और सूपरान सेमिया कुंगमूपू पायासम एप्पड़ी पण्णरदुन्नु तान पार्क्क पोरोम। सो फ्रेंड्स इंद वीडियो फुल्ला पारुंगा। उंगलुक्कु इंद वीडियो पिडिच्चिरुंदुच्चुन्ना लाइक पन्नुंगा, शेयर पन्नुंगा, कमेंट पन्नुंगा, मरक्काम इंद चैनल सब्सक्राइब पन्नुंगा। वांगा फ्रेंड्स इंद रेसिपी एप्पड़ी सेय्यरदुंगरदु पार्क्कलाम। इप्पो इंद पायासम पन्ना ना वंदु 1 लीटर அளவு நார்மல் पैकेट பால் தான் எடுத்துர்க்கேன்। நான் உங்களுக்கு க்ரீமியா வேணும்னா நீங்க க்ரீமியான பாக்கெட் பால் கூட எடுத்துக்கலாம்। சோ இது வந்து நல்லா காய வச்சுக்கோங்க, நல்லா பொங்கி வரணும்। இப்போ பால் வந்து நல்லா காஞ்சிருச்சு। இதுல வந்து நான் கொஞ்சம் முந்திரி பருப்பு, கொஞ்சம் பிஸ்தா பருப்பு, கொஞ்சம் பாதாம் பருப்பு இது எல்லாத்தையும் குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன்। அத எல்லாத்தையும் ஆட் பண்ணி கொஞ்ச நேரம் பாலை வந்து சிம்ல வச்சு கொதிக்க விட போறேன்। நீங்க சிம்ல வச்சு கொதிக்க விடுங்க, இல்லனா அது பொங்கி ஃபுல்லா வெளிய ஊத்திரும்। இப்போ சேமியாவை ஃப்ரை பண்றதுக்காக நான் ஒரு panல கொஞ்சம் ghee விட்டுக்கிறேன்। इधर ना இப்போ வந்து நார்மல் அந்த பேம்பினோ சேமியா தான் எடுத்துர்க்கேன், உடைச்சிருக்கோம்ல அந்த சேமியா எடுத்துர்க்கேன்। இது வந்து உங்களுக்கு தேவையான அளவு நீங்க போட்டுக்கோங்க। நீங்க பாயாசம் வந்து ஸ்பூன்ல எடுத்து கெட்டியா சாப்பிற மாதிரி வேணும்னா சேமியா நிறைய போட்டுக்கோங்க, இல்ல டம்ளர்ல ஊத்தி கொஞ்சம் அந்த கீர் மாதிரி குடிக்கணும்னா நீங்க வந்து சேமியா கம்மியா போட்டுக்கோங்க। இப்போ சேமியாவை வந்து நான் நல்லா ஃப்ரை பண்ணிட்டு அந்த பால்ல நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன்। சேமியா வந்து நல்லா கோல்டன் பிரவுன் கலர் வரணும்। இப்போ இதல நான் ஏலக்காய் தூள் வந்து கொஞ்சம் பொடிச்சு வச்சிருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன்। நடுநடுல கிண்டி விட்டுக்கோங்க, இல்லனா அடி பிடிக்கும்। இப்போ நான் இதல வந்து குங்குமப்பூ வந்து ஒரு பிஞ்ச் ஆட் பண்றேன்। உங்களுக்கு பாயாசத்துக்கு இந்த குங்குமப்பூவே நல்ல ஒரு ஃப்ளேவரும் கலரும் கொடுக்கும், நீங்க எக்ஸ்ட்ரா கலர் எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை। இத நான் 1 கப் அளவு நான் சக்கரை போட்டுக்கிறேன்। உங்களுக்கு எவ்வளவு ஸ்வீட் பிடிக்குமோ நீங்க அந்த அளவு போட்டுக்கோங்க। இப்போ சேமியா நல்லா வேகணும், சிம்ல வச்சு நல்லா வேக வைங்க। அப்பப்ப நடுவுல கிளறி விட்டுக்கோங்க। இப்போ சேமியா வந்து நல்லா வெந்துருச்சு। இப்போ நான் இன்னொரு தாளிக்கிற கரண்டில நெய் ஊற்றி அதில் முந்திரி பருப்பு மட்டும் நான் ஃப்ரை பண்ணி அந்த பாயாசத்தோட நான் ஆட் பண்ண போகிறேன்। அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் இந்த பாயாசம்। ஸோ வீட்டில் எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்। ஒரு புது விதமான டேஸ்ட்டோட ஒரு சூப்பரான பாயாசம் ரெடி। இப்போ இதை நம்ம ஒரு டம்ளரில் ஊற்றி சர்வ் பண்ணிடலாம்। இது வந்து இப்போ கொஞ்சம் தண்ணியா இருந்தாலும் கொஞ்ச நேரத்துல வந்து உங்களுக்கு திக் ஆயிடும் அப்படியே இந்த பாயாசம்। So thanks for watching this video friends. நாம next videoல மீட் பண்ணலாம். Bye.